ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன சிம்பிள் கான்செப்டு. என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் உண்டு. அதை எப்படி ஈஸியாக செல்ஃபாக வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் எப்படி ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்களால் நீங்களாகவே என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இங்கே நான் ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கேன் W3 Schools சொல்லிட்டு. மேலே ஸ்க்ரீனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் W3 Schools அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த W3 Schools அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் தான். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைசாக்கு இந்த மாதிரி காசை வேஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அது வந்து அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது. ஆனால் நம்ம இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதில் வந்து HTML, CSS, JavaScript, அப்புறம் பைத்தான், அப்புறம் SQL, PHP, jQuery, ஜாவா, C++ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான எல்லா லாங்குவேஜஸுமே இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் டேரெக்டாக அதை வந்துட்டு கிளிக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து C++ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக போனீங்கனாலே அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு போட்டிருக்கோம். எடுத்த உடனே ஹார்ட் கான்செப்டாகவே இருக்காது, எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கோம். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்டார்ட் லேர்னிங் C++ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கனால ஸ்டெப் பை ஸ்டெப் அது வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு ப்ரோக்ராம் தெரியும் அதிலே வந்து நான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரை ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா லாங்குவேஜஸுமே இருக்கும். மெயினாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய லாங்குவேஜஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா, வெப் டிசைனராக இருந்தீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா CSS அப்படின்ற இந்த லாங்குவேஜஸை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வெப் டிசைனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட சேர்ந்தே நீங்கள் JavaScript படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா JavaScript அனிமேஷன்ஸ்லாம் வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ அதனால் அந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்துட்டு JavaScript கோடிங்ஸில் நீங்கள் கற்றுக்கலாம். இது தாண்டி வெப்சைட்ஸுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்குது பைத்தான் தான். ஸோ இந்த பைத்தான் தான் பாப்புலரானது. அதை தாண்டி இன்னொன்று PHP அப்படின்ற இந்த டைப்பும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க வெப்சைட் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு லாங்குவேஜஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. பேக்கெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். பேக்கெண்ட் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம பார்க்குறப்போ SQL அப்படின்ற இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லாங்குவேஜாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் வெப்சைட் டிசைனிங்கை ஒரு சைடு வந்துட்டு கற்றுக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு டேட்டா பேஸும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு இந்த W3Schools.com அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். சீ இன் தி நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ. பை பாய்.